ஸோ அப்போது நண்பர்களுடைய சப்போர்ட்டு, ஃபேமிலியோட சப்போர்ட்டு, இப்படி எல்லாரோடைய சப்போர்ட்டில் தான் இந்த சேனல் வந்து இந்த ஒரு வருஷ காலத்தை வெற்றிகரமாக கடந்திருக்குது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அவுட்டர் பாக்ஸில் எல்இடி லைட்டு அந்த ரெட் கலர் எரியுது அப்படின்னு சொல்லி பார்க்குறேன், எரியலை. ஸோ அப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. அப்போது கேபிள்டி ஆப்ரேட்டர் ஃபோன் பண்ணி கேட்குறேன், மதியானத்துக்குள்ளே வந்துருங்க, எங்கள் சைடு ஃபால்ட் இல்லை, பிஎஸ்என்எல் தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது புதுசாக இருக்குது, வரைக்கும் நமக்கு இந்த மாதிரி நடந்ததில்லை. அப்போது அப்போ தான் யோசித்தேன், ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி தான் நம்ம பிஎஸ்என்எல் கனெக்ட் ஆப்பை பற்றி நம்ம வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன். வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? வெல்கம் டு நம்ம ஊர் லோக்கல் கைட். கடந்த April 29, 2022 நம்ம சேனல் ஆரம்பித்து ஒரு வருஷம் ஆகுது அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியை உங்களோட பகிர்ந்துக்கிறதை மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம சேனல் ஆரம்பித்து இந்த ஒரு வருஷ காலத்தில் நம்ம நிறையவே மைல்ஸ்டோன்ஸ் அச்சீவ் பண்ணியிருக்கோம். ஸோ அது எல்லாமே வந்து உங்களோட சப்போர்ட் இல்லாமல் நடக்காது. நமக்குன்னு ஒரு சில கொள்கைகள்லாம் இருக்குது, அதிலேருந்து நம்ம வந்து மோஸ்ட்லி விலகி வரமாட்டோம். உதாரணத்துக்கு சொன்னோம் அப்படின்னா, நாம் சார்ந்த பகுதி வந்து டெவலப் ஆகும்போது தான் நாம் டெவலப் ஆகும், அதாவது நாம் சார்ந்த சொசைட்டி, இந்த சொசைட்டி வந்து டெவலப் ஆகும்போது தான் நம்ம டெவலப் ஆகும் அப்படிங்கிற ஒரு பிரின்சிபல் எனக்கு எப்போயுமே உண்டு. ஸோ ஏதாவது ஒரு பிஸ்னஸ் கொடுக்கணும் அப்படின்னா கூட நான் மோஸ்ட்லி நம்ம லோக்கலில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன். ஸோ அந்த வகையில் எனக்கு வந்து லோக்கல் ஏரியா பிஸ்னஸ் மேன்ஸ் நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, எனக்கு டப்பு நீங்கள் ஆகிற மாதிரி சென்காஸ் பீஸா, பிருந்தாவன் சிட்டி, ஸோ அந்த மாதிரி ஒன்று லோக்கலில் இருக்கக்கூடிய ப்ரொப்ரேட்டர்ஸ் பிஸ்னஸ் பீப்புள் வந்து நமக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நமது நண்பர்கள் ஆரம்ப காலத்தில் ஒரு சேனல் ஆரம்பிக்கும்போது, இன்றைக்கு தேதிக்கு எல்லாருமே சேனல் ஆரம்பிக்கிறாங்க இல்லையா, ஒரு மொபைல் ஃபோன் இருந்தால் போதும் அழகாக ஒரு சேனல் ஆரம்பிச்சுட்டு போயிடலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நமக்கு ஆரம்ப காலத்தில் நமது நண்பர்கள் இல்லைன்னா இந்த சேனல் யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க ஆரம்பத்தில் இல்லையா, அவங்க தான் வந்து ஆரம்ப கால வியூவர்ஸாக இருப்பாங்க. ஸோ அப்போது நண்பர்களுடைய சப்போர்ட்டு, ஃபேமிலியோட சப்போர்ட்டு, இப்படி எல்லாரோடைய சப்போர்ட்டில் தான் இந்த சேனல் வந்து இந்த ஒரு வருஷ காலத்தை வெற்றிகரமாக கடந்திருக்குது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இந்த சப்போர்ட் வந்து ஒவ்வொரு வருஷமும் தொடரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. நம்ம வந்து இடையில என்ன செய்வோம் அப்படின்னா, நம்மளுடைய கம்யூனிட்டி டேப்பில் ஓட்டிங் கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ அதில் வந்து பெஸ்ட் இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம், யார் வந்து பெஸ்ட் இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா, சர்ப்ரைசிங்லி மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் ஹாவ் ஓட்டட் ஃபார் பிஎஸ்என்எல். ஸோ பிஎஸ்என்எல்க்கு வந்து பார்த்திங்கன்னா 77% ஆஃப் த பீப்புள் வந்து பெஸ்ட் இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. ஏன்னா நாங்கள் வந்து இந்த பிஎஸ்என்எல் எஃப்டிடிஹெச் கனெக்ஷன் எடுத்த காலத்துலேருந்து எனக்கும் அந்த பிஎஸ்என்எல் கஸ்டமர் கேர் சென்டர்ஸ்க்கும் பார்த்திங்கன்னா டேரெக்டாக தொடர்பு கிடையாது, நேரடி தொடர்பு இருந்ததில்லை. நம்ம வந்து ஏதாவது இருந்தால் கூட நம்ம கேபிள் டிவி ஆப்ரேட்டர்ஸ்ட்டு நம்ம ஏதாவது சொல்லுவோம், அப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ மக்கள் வந்து இந்தளவுக்கு நம்பிக்கை வச்சுருக்காங்களா பிஎஸ்என்எல் மேலே அப்படிங்கிறது ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. ஸோ அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு சம்பவம் வந்து ஒரு 2 weeks பேக்கே எனக்கே நடந்தது. ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு நல்ல நெட்டு கனெக்ஷன் இருக்கிற இடத்துல தான் நான் இருக்கிறேன், ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் அதை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு நாள் இது என்ன ஆச்சு அப்படின்னா, அன்ஃபார்ச்சுனேட்லி அன்யூஷுவலி ஒரு 9:30 போல் எனக்கு வந்து நெட் கனெக்ஷன் போகுது. ஸோ ரவுட்டர் பாக்ஸை பார்க்குறேன், ரவுட்டர் பாக்ஸில் எல்இடி லைட்டு அந்த ரெட் கலர் எரியுது அப்படின்னு சொல்லி பார்க்குறேன், எரியலை. ஸோ அப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. அப்போது கேபிள்டி ஆப்ரேட்டர் ஃபோன் பண்ணி கேட்குறேன், மதியானத்துக்குள்ளே வந்துருங்க, எங்கள் சைடு ஃபால்ட் இல்லை, பிஎஸ்என்எல் தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது புதுசாக இருக்குது, வரைக்கும் நமக்கு இந்த மாதிரி நடந்ததில்லை. அப்போது அப்போ தான் யோசித்தேன், ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி தான் நம்ம பிஎஸ்என்எல் கனெக்ட் ஆப்பை பற்றி நம்ம வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன். ஒய் கான்ட் பி கிவ் இட் அ ட்ரை, அதிலே வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது, கிரீவியன்ஸ் அட்ரஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அதில் போய் இந்த மாதிரி எங்களுக்கு காலையிலேருந்து நெட் கனெக்ஷன் இல்லை, என்னென்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நான் கிரீவியன்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தேன். எனக்கு பெருசாக ஹோப் இல்லை, எந்த அளவுக்கு கூப்பிடுவாங்க என்ன அப்படிங்கிறது அப்படிலாம். இன்னும் சர்ப்ரைசிங்லி அந்த பிஎஸ்என்எல் கனெக்ட் ஆப்பில் ரெஜிஸ்டர் பண்ணதுலேருந்து ஒரு 2 மணி நேரத்தில் எனக்கு பிஎஸ்என்எல்லேருந்து கால் வந்தது. ரொம்ப பொலைட்டாக பேசுகிறாருங்க ஒரு மனுஷன் ஃபோன் பண்ணி, எனக்கு நம்பிக்கையே இல்லை. நான் 2 தடவை திருப்பி திருப்பி கேட்டேன், நீங்கள் பிஎஸ்என்எல் தான் கூப்பிட்றீங்களா, பிஎஸ்என்எல் தான் கூப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன், எனக்கு நம்பவே முடியல. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப பொலைட்டாக அவர் வந்து நம்மளுடைய பிரச்சனை என்ன ஏதுன்னெலாம் அட்ரஸ் பண்ணிகிட்டு இருந்தார். அந்த கேப்பில் வந்து நெட் கனெக்ஷனுமே வந்துருச்சு. ஸோ அப்போ வந்து சொன்னார், இதை நீங்கள் முன்னாடியே சொல்லி உங்களுடைய இன்ஃபர்மேஷன் முன்னாடியே வந்திருந்தா இன்னும் கூட நாங்கள் ஸ்பீடாக வந்து ஆக்ஷன் எடுத்திருப்போம். ஸோ அந்த ஸ்பீடி ஆக்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிஎஸ்என்எல் எஃப்டிடிஹெச் பில்லில் செகண்ட் பேஜில் ஃபார் சர்வீஸ் என்கொயரின்னு சொல்லி ஒரு பர்சனுடைய நம்பரும் அவருடைய நேமும் கொடுத்துருப்போம். ஸோ நீங்கள் அவரை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக வந்து உங்களுடைய கிரீவியன்ஸ் வந்து அட்ரஸ் செய்யப்படும் அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் இது வரைக்கும் அதை நோட் பண்ணதே இல்லை பாருங்கள், நான் பிஎஸ்என்எல் அனாலிசிஸ் பில் அனாலிசிஸ் வீடியோலாம் கூட போட்டிருக்கேன், ஆனால் செகண்ட் பேஜில் இந்த மாதிரி வந்து கஸ்டமர் கேர்ஸை ஒரு ஸ்பெஷலாக ஒருத்தருடைய நம்பர் கொடுத்து அவரோட நம்பரெல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நான் பெருசாக கவனிக்காமட்டிருக்கேன். ஸோ இதை வந்து நான் அவங்ககிட்டயே ஷேர் பண்ணுறதுல கடமைப்பட்டிருக்கேன், ஏன்னா அவங்களும் வந்து ரேஸில் இருக்காங்க அப்படிங்கிறது இது மூலமாக காமிக்கிறாங்க. ஸோ எப்போ வந்து ஒரு கஸ்டமர்
அவங்களோட கிரீவியன்ஸ் அட்ரஸ் பண்ணுறதுக்கு ஒரு கம்பெனி இறங்கி வருதோ அப்போவே அவங்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரி வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த ஒரு வருஷத்தில் நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு மிக்க மிக்க நன்றி. அதே மாதிரி நம்மளுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, நிறைய யூனிக் வியூவர்ஸ் நமக்கு வராங்க பார்க்குறாங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போயிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. அதனால் நண்பர்களே, உங்களுக்கு நம்ம வீடியோ ஏதாவது கொஞ்சம் பிடிச்சிருந்தது பரவாயில்ல, ஏதோ இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா தயவுசெய்து நமது வீடியோக்களை லைக் பண்ணவும் சப்ஸ்கிரைப் செய்யவும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களையெல்லாம் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நம்மூர் லோக்கல் கிட்ட சதீஷ்குமார். நன்றி, வணக்கம்.